அழைக்கிறான் மாதவன். மைண்ட் ரீதியான உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் அடுத்தடுத்து பயணிக்க முடியும். இந்த கடன் பிரச்சனையே உங்களை போட்டு அழுத்திட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த விஷயங்களில் பயணிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கடன்ல இருந்து வெளிவாங்க. எந்தெந்த மாதிரி கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கடன் என்பது ஏற்படுது? அப்போ வாங்கிய கடனை நான் எந்த நேரத்தில் கொடுத்தா எனக்கு இந்த கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ ராகுவுடன் சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய அந்த கிரகத்தோட நீங்கள் காயத்ரி மந்திரம் படிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு இந்த கடன்ல இருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். முடிஞ்சால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து பயன்படுத்தி பாருங்க, உங்களோட கடன்ல இருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். உங்களோட ஜாதக கட்டத்தில் ராகு எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கோ, ராகு எந்த கிரகத்துடன் சேர்ந்திருந்தாலும் குருவே சரணம் அண்ணா. ஆனால் நேற்று அந்த திதி தேவதையும் அதன் மந்திரமும் நீங்கள் அனுப்பிச்சிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இந்த மந்திரத்தை நான் சொல்லிட்டு வரேண்ணா. இப்போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குதுண்ணா, ஒரு நல்ல மாற்றம் திகழ்கிற மாதிரி இருக்குண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துருச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். எப்பயுமே அவனோட வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கடன் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேர்டன். ஒரு மனிதனுக்கு கடனும் நோயும் இல்லை அப்படின்னாலே அவன் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் சொல்லி சொல்கிறதுக்கான காரணம், மைண்ட் லெவலில் எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது. உடல் ரீதியாகவும் எந்த ஒரு ப்ரெஷர் இல்லை, மைண்ட் ரீதியாகவும் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. கடன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படாமல் நம்மளோட வாழ்க்கையை ஓட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து கடன் வாங்குவோம். ஒன்று வந்து குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காக இருக்கட்டும், இல்லை நம்மளோட வாழ்க்கை முறையை ஓட்டுறதுக்கான சில விஷயங்களாக இருக்கட்டும், மேபி சம்பளம் கம்மியாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸில் மாட்டியிருக்கோம் அப்படின் போது நம்ம அந்த கடனுன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இழுத்துருப்போம். அப்போது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், பட் கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது. ஸோ அந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அவனோட லைஃப்பில் நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் போயிடுதுன்னு சொல்லி சொன்னேன். அப்போ இதே மாதிரியே வாழ முடியுமா, நான் கடன் இல்லாமே வாழ முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான். அப்போ கடன் இல்லாமல் வாழ்றதுன்றது சிரமமான விஷயம்தான். ஆனால் இந்த கடனை வாங்கிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட காசு வரல அப்படின்னா நம்மளால் வந்து கடன் அடைக்க முடியறதில்லை. சில பேருக்கு எவ்வளோதான் வந்து பணம் வந்தாலும் கொடுக்க கொடுக்க திரும்ப கடன் இருந்துகிட்டே தான் இருக்குமே தவிர அந்த கடன்லேருந்து கொஞ்சம் கூட குறைய மாட்டுது அப்படின்னு சொல்லி பல பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த மாதிரி கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கடன் என்பது ஏற்படுது, இந்த கிரக சேர்க்கையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை கடன் வாங்கி அடைக்க முடியாமல் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எந்த மாதிரி நேரங்களில் அவங்க கடனை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த கடன் என்பது முடியும், முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. முடிஞ்சால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து பயன்படுத்தி பாருங்கள், உங்களோட கடன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். அப்போ ஒரு மனிதனுக்கு சந்திரன் ராகு சேர்க்கை, அதாவது ஒரே கட்டத்திலே சந்திரன் ராகு சேர்ந்து இருந்தது அப்படின்னா அது நிச்சயமாக அந்த மனிதர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, கடனில் நிச்சயமாக மாட்டிருப்பார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேர்டனாக இருக்கக்கூடிய விஷயம் கடனாக இருக்கும். சந்திரன் பிளஸ் ராகு சேர்க்கை இருக்கவங்களுக்கு ஒரே கட்டத்தில், அதே மாதிரி சந்திரன் பிளஸ் கேது சேர்க்கை இருக்கவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு செலவாளியாக இருப்பார், பெரிய லெவலில் செலவு பண்ணக்கூடிய நபராக இருப்பார், அதனால அவருக்கு வந்து கடன் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சந்திரன் கேது சேர்க்கை இருந்தாலும் கடன் என்பது ஏற்படும். அப்போ அதே மாதிரி புதன் திசையாக இருக்கட்டும், கேது திசையாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி காலங்கள் அப்பையும் அவங்களுக்கு அந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படுது. அப்போது வாங்கிய கடனை நான் எந்த நேரத்தில் கொடுத்தா எனக்கு இந்த கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நட்சத்திரங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. அஸ்வினி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் உங்களோட கடனை, நீங்கள் வாங்கிய கடனை கொண்டு போய் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட கடன் என்பது ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி திதி, எந்த திதி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நவமி திதியை பயன்படுத்திக்கலாம், சதுர்த்தி திதியை பயன்படுத்திக்கலாம், சதுர்த்தசி திதியை பயன்படுத்திக்கலாம். இந்த மூணு திதிகள் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வாங்கிய கடனை கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த கடன் என்பது ஒரு முடிவுக்கு வரும். சரிங்க, திதி சொல்லிட்டீங்க, கரணம் எந்த மாதிரி கரணம் பயன்படுத்தலாம் அப்படின்னா பத்திரை கரணம் வரக்கூடிய நேரத்துல நீங்க கொண்டு போய் உங்களோட கடனை கொடுத்தாலும் அதை அடையும். அந்த பத்திரை கரணத்தோட உயிரினம் எது அப்படின்னா கோழி. அதே மாதிரி பிரதோஷ காலங்கள், அதாவது எல்லா மாதத்திலும் வரக்கூடிய பிரதோஷ காலத்தப்போ ஆஃப்டர் 4:30 PM, ஆஃப்டர் 4:30 to 6 PM குள்ள போய் நீங்க வாங்கிய கடனை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கடன்ல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. அப்ப எந்த கிழமைகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா செவ்வாய் கிழமை, சனிக்கிழமை. அப்ப மற்ற கிழமைகளை தாண்டி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில நீங்க கொண்டு போய் நீங்க வாங்கிய கடனை திரும்ப கொடுக்கலாம். அதுவும் அந்த நேரத்துல அந்த கிழமைகள்ல நான் சொல்லக்கூடிய அந்த கரணமா இருக்கட்டும், நட்சத்திரமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும், சனிக்கிழமையா இருக்கட்டும், இல்ல மற்ற கிழமைகளா இருக்கட்டும், ஏன்னா வந்து அந்த ரெண்டு நாளைக்காக நான் வெயிட் பண்ண முடியாது, இந்த நேரத்துக்காக என்னால வெயிட் பண்ண முடியாது, இன்னைக்கு நான் நிச்சயமா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு
சொல்லி சில பேர் இருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைய நாளில் மேஷ லக்னம் விருச்சக லக்னம், இந்த மேஷ லக்னம் விருச்சக லக்னத்தில் லக்னம் விழுகும்போது டெய்லியும் வந்து கிரகங்கள் சுற்றிட்டே இருக்கு, ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி லக்னம்ன்றது மாறிட்டே வரும். அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய காலங்களில், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டில் மேஷ லக்னம் விருச்சக லக்னம் வரக்கூடிய அந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க, ஒன்று மேஷ லக்னத்தை பயன்படுத்திங்க இல்லை விருச்சக லக்னத்தை பயன்படுத்திங்க, வரக்கூடிய அந்த நேரத்தில் கொண்டு கொண்டு போய் நீங்கள் கடன் கொடுத்தாலும் உங்கள் கடன் என்பது நிச்சயமாக சீக்கிரமாக அடையும். அப்போது நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, நாட்கள் சொல்லியிருக்கிறேன், கிழமைகள் சொல்லியிருக்கிறேன், அதே மாதிரி வந்து திதி சொல்லியிருக்கேன், கர்ணம் சொல்லியிருக்கேன், இது எல்லாமே ஒரே நேரத்திலே வரணும்னா நீங்க எதிர்பார்க்க தேவையில்லை. நான் சொன்ன எந்த விஷயங்கள், அதாவது திதியில வந்தாலும் சரி, கர்ணத்துல வந்தாலும் சரி, அதே மாதிரி கிழமைகள்ல வந்தாலும் சரி, லக்னத்துல வந்தாலும் சரி, இதுல நீங்க எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் வந்து எல்லாத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த விஷயங்கள் தாண்டி நான் என்ன வந்து பயன்படுத்தலாம், நான் சீக்கிரமா கடன் அடைக்கிறதுக்கு நான் ஏதாவது மந்திரங்கள் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட ஜாதக கட்டத்தில் ராகு எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கோ, ராகு எந்த கிரகத்துடன் சேர்ந்திருந்தாலும் அந்த கிரகத்தினோட காயத்ரி மந்திரம்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து புதன் சேர்ந்திருக்கு, ராகு கூட புதன் சேர்ந்திருக்கு அப்படின்னா புதனோட காயத்ரி மந்திரம். இப்போ ராகு கூட வந்து சந்திரன் சேர்ந்திருந்தா ஆல்ரெடி கடன் ஏற்படும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ ராகு கூட வந்து செவ்வாய் சேர்ந்திருக்கு அப்படின்னா செவ்வாயோட காயத்ரி மந்திரம். அப்போ ராகுடன் சேர்ந்து இணைந்திருக்கக்கூடிய அந்த கிரகத்தோட நீங்கள் காயத்ரி மந்திரம் படிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு இந்த கடன்லேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி திதி தேவதையும் கொடுத்துருக்கோம், அந்த திதி தேவதை வழிபாடையும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்கும். அதே ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, திதி தேவதை கிட்ட நீங்கள் ஒரு 48 days வந்து பிரார்த்தனை வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணுன்ற விஷயத்தை நீங்கள் கேளுங்க, அது நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதையும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ கடன்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம யோசிக்கவே ஆரம்பிப்போம். இப்போ என்னதான் ஸ்பிரிச்சுவல் நம்ம பேசினாலும் பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் பேர்டனை போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம அடுத்தடுத்து பயணிக்க முடியும்? இருக்கக்கூடிய எல்லா பர்சனுக்கும் பிரச்சனையே என்னன்னா, இல்லைங்க நான் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் தான் இருக்கேன், இருந்தாலும் இந்த கடன் வாங்கிட்டேன் அது எனக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா மைண்டு ரீதியான உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் அடுத்தடுத்து பயணிக்க முடியும். இந்த கடன் பிரச்சனையே உங்களை போட்டு அழுத்திட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த விஷயங்களில் பயணிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கடன்லேருந்து வெளியாங்க. இந்த கடன் என்பது ஏற்படுது அப்படின்னா சரி ஓகே, சில பேர் வேணும்னு நம்மளே போய் மாட்டிப்போம். இப்போ 40 lakh rupees தான் கையில் வச்சுருப்போம், பட் 80 lakh rupees 1 crore rupees வீடு கட்டுவோம், திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு இஎம்ஐயில் போய் லாக் ஆகுறது. அப்போ எந்த மாதிரி காலங்களில் லாக் ஆகும் அப்படின்னா, அந்த 6 crore திசை நடக்கும்போது, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி புதன் திசை, கேது திசை, இந்த மாதிரி காலங்கள்லாம் நீங்கள் போய் லாக் ஆகிடுவீங்க. ஸோ கடன் வாங்க போகிறீங்க பெரிய லெவலில் அப்படின்னா, ஒரு ஜோதிடர், ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் வாங்கக்கூடிய கடன் எங்களுக்கு அடையுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த கடன் அப்படின்ற ஒரு நீங்க போங்க.